Hi friends, welcome back to our channel. நானும் நேரமும் இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஸ்கின் கேர் ரூட்டின் தான் பார்க்க போறோம். சோ நம்மளோட ஃபேஸ் வந்து பளிச் அப்படின இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி தான் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு வந்து நான் வீட்ல இருக்க ப்ராடக்ட்ஸ் நான் எதுமே யூஸ் பண்ணவே இல்ல. சோ நான் கடையில இருந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸோட ஸ்கின் கேர் ரூட்டினை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போய்லாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். நார்மலாக ஒரு என்ன நீங்கள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்களோ அது போட்டு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஆரஞ்ச் ஸ்க்ரப். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. லைக் இது நம்ம பாடி சரவணா ஸ்டோர்ஸோட ஒரு ஹால் வீடியோ பார்த்தோம் இல்லையா, அதில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது தான். இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் அந்த ஆரஞ்ச் ஸ்க்ரப்பை என் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன். நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜென்டிலாக ஒரு மசாஜ் கொடுக்குறேன். எப்பவுமே ஸ்க்ரப்பில் வந்து நமக்கு ஒரு கிரானியூல்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அழுத்தி நீங்கள் மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால ஜென்டிலாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 2 to 3 minutes நீங்கள் அப்படியே அந்த மசாஜ் பண்ணிட்டு 2 to 3 minutes உங்களுக்கு ஸ்க்ரப்பு ஃபேஸ்லேயே இருக்கணும்னு விட்டுடுங்க. விட்டுட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க போதும். ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் நார்மல் வாட்டரில் தான் பண்ணணும், ஃபேஸ் வாஷ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இன்றைக்கி நான் வந்து சாஃப்ரானோட ஃபேஸ் மாஸ்க் தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இந்த ஃபேஷியல் ஷீட் வந்து நான் யூஸ் பண்ணது இல்லை, தான் ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வரைக்குமே நான் சும்மா மாஸ்க் மாதிரி நானே ரெடி பண்ணி தான் போடுவேன். ஸோ நான் இது ஃபஸ்ட் டைம் போடுறேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக, பிகாஸ் நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன் லைக் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் யூஸ் பண்ணிட்டேன்ட்டு. ஸோ அதனால் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபேஷியல் மாஸ்க்கை நான் போட்டுட்டேன். போட்டுட்டு ஒரு 20 to 30 minutes நம்ம இதை வந்து ஷீட் வந்து நம்மளோட ஃபேஸ்லேயே இருக்கணும். இது நான் வந்து நைட் டைமில் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் இன்னும் நல்லா ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 20 minutes அப்புறமா நான் அந்த ஷீட்டை வந்து ரிமூவ் பண்ணுறேன். நிஜமாகவே ரொம்ப 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 ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைசிங்காக ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ நான் வந்து திருப்பி போய் ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன். ஃபேஸ் வாஷ் வந்து நார்மல் வாட்டரில் தான், ஃபேஸ் வாஷ்லாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபேஷியல் சீரம் யூஸ் பண்ணுறேன், சாரி ஃபேஸ் சீரம் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து ஸ்ரீவிஷா ப்ராடக்ட் எனக்கு அனுப்பியிருந்தாங்களே அந்த சீரம் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதை அந்த பில்லரில் எடுத்துகிட்டு ஆல் ஓவர் த ஃபேஸ் சும்மா டாட் டாட்டாக நான் வந்து அந்த ஆயில் வச்சுட்டு நான் வந்து நல்லா என் ஸ்கின்னில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் த நைட் நான் லீவ் பண்ணிவிடுவேன். இன்கேஸ் நீங்கள் மார்னிங் டைமில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆயில் அந்த சீரம் போடுறீங்களா, சீரம் போட்டு ஒரு 2 hours ஒரு 3 hours கழிச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டோனிங் அண்ட் மாய்ஸ்சரைசிங் ஸ்டெப் பண்ணிடுங்க. ஸோ தட் உங்களோட ஸ்கின் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். நான் நைட் டைம் பண்ணுறதுனால ஓவர் நைட் நான் லீவ் பண்ணிடுவேன் அதை. அப்போ வந்து எனக்கு இன்னும் நல்லா ரிசல்ட் கிடைக்கும். எப்பவுமே இந்த ஷீட் வந்து நீங்கள் நைட் டைமில் யூஸ் பண்ணி நைட் ஃபுல்லாக விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். எனக்கு ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கிடச்சிது. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஷீட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கடையிலேருந்து வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான். இது வந்து ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் கிடையாது, ஒரு ஸ்கின் கேர் ரெமெடி. நம்மளோட ஸ்கின்ல வந்து ஒரு பிரைட்னஸும் ஒரு க்ளோனஸும் கொடுக்கறதுக்கு நம்ம வீக்லி ஒன்ஸ் ஒரு பேக் மாதிரி போடுவோம் இல்லையா. ஸோ அந்த பேக்குக்கு பதில் நான் ஃபேஷியல் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ நான் நிஜமாகவே சொல்கிறேன், அந்த ஷீட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸில் வந்து ஒரு சாஃப்ட்னஸ்ஸு, கொஞ்சம் ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் க்ளோனஸ் எல்லாமே எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக எனக்கு அந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அகைன் போய் கண்டிப்பாக அவங்ககிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ ஒன்று, ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து டார்க் ஸ்பாட்ஸ் ஆக்னி இதெல்லாம் போகிறதுக்கு வந்து ஹோம் ரெமெடி சொல்லுங்கள் அப்படின்னு என்கிட்ட என்னோடய ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாருக்குமே வீடியோஸ் வந்து காத்துட்ருக்கு. கண்டிப்பாக நான் வீடியோஸ் வந்து சீக்கிரமே நான் அப்லோட் பண்ணிடுறேன். கொஞ்சம் டைம் இல்லாததுனால என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஸோ கண்டிப்பாக நான் அந்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிடுறேன். சாரி ஃபார் த டிலே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாருமே இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பை பை.